ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்கெட்ச் அண்ட் அவங்க கவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், வீட்டிலே நம்ம ப்ரொஜெக்டர் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு ப்ரொஜெக்டர் செஞ்சுருக்கிறேன். எல்லோரும் பார்த்திங்கன்னா இங்கே லென்ஸ் வச்சு செய்வாங்க. நம்ம வந்து வீட்டிலே வேஸ்ட்டான பல்ப் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு ப்ரொஜெக்டர் செஞ்சுருக்கேன். செம்மையாக ஒர்க் ஆகுது. இதோட மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்படினா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பல்ப் இருக்குது, வேஸ்ட்டான பல்ப் தான், ஃபியூஸ் போயிடுச்சு. அந்த பல்ப் வச்சு நம்ம எப்படி ப்ரொஜெக்டர் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மேலே இருக்கிற அந்த கருப்பு கலராக இருக்கிறது அந்த ஈயம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக உடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நான் உடச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடைங்க, இல்லாட்டியே வந்து கையில் பட்டுரும். பாருங்கள், என் கையிலே லைட்டாக பட்டுருச்சு. பாருங்கள், ஃபுல்லாக அந்த பட்டுருச்சு. ஓகே, இப்போ நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவை ஒரு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் நம்மகிட்ட இப்போ ஒரு தேவைப்படுது. நம்மகிட்ட வீட்டில் செப்பல் யூஸ் பண்ண பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நம்மளுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வந்திருக்கிற பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. கிஃப்ட் வந்திருக்கிற பாக்ஸ்னால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். அதனால் இப்போ வந்து நான் கிஃப்ட் வந்த பாக்ஸ் வந்து எடுத்துருவேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பல்ப் கட் பண்ணி எடுத்த பல்ப் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அளவுக்கு அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இது வந்து சிசரில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்க, இப்போ நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போகிறோம். பாருங்கள், பல்ப் வந்து எப்படி கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகிக்குது. பாருங்கள், பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம சைடில் வந்து அது கரெக்டாக நிற்கிறதுக்காக லைட்டாக செல்லட்டை போட்டு ஒட்டிக்கலாம். லைட்டி உள்ளே விழுந்துடும், உள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதைய நல்லா வச்சு லைட்டாக செல்லட்டை போட்டு ஒட்டிக்கலாம். மேலே மட்டும் நான் வந்து செல்லட்டை போட்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிஃபாக நின்றுக்குச்சு பல்பு. ஓகே, இப்போ வந்து நம்ம அதில் வந்து வாட்ரு ஊற்றிடலாம். தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி, அதையே ஊற்றிக்கலாம். ஓகே, அந்த பல்பு வந்து ஃபுல்லாக ஊற்றிடுங்க. என்னத்தான் கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். நானும் பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றுறேன், ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ போட்டுக்கலாம், ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகாமல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். உங்களை காட்டுற எப்படி ஆஃப் பண்ணணும்னா, டிஸ்பிளேயில் ஸ்க்ரீன் இருக்கிறேன் சீர் ரொட்டேட்டர், அதை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ திருப்பினால் வந்து திரும்பாது. இது மாதிரி தலையில் தான் வைக்கணும். எப்போவுமே ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து தலையில்லாத வைக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நேராக காட்டும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த செல்லை வந்து ஃபுல் பிரைட்னஸ் வச்சிடலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும். ஃபுல் பிரைட்னஸ் வச்சு தலைகளை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஸ்டெம்பராக நல்லா உள்ளே நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, இப்போ வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம். பாருங்கள், பக்கத்தில் வைக்கிறேன், கொஞ்சம் கிளியராக தெரியல. பாருங்கள், இதை கொஞ்சம் பேக் சைடு எழுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் பெரிய ஸ்கீல் நான் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், இனி நல்லா தெரியும். வா, சூப்பராக தெரியுது. பாருங்கள் பாருங்கள், இது வந்து என்னோடய ஃப்ரிட்ஜு அன்பாக்சிங் வீடியோ தான். அது பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு. இது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான பல்ப் இருந்துச்சுன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், செம்மையாக ஒர்க் ஆகுது வீடியோ. பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு.